ஹாயிலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிஷோர் பிளேரூம் 2 எக்ஸ்பாக்ஸ் த ஜேன். இப்படி ஒரு வார்த்தையை வாயிலிருந்து சொல்ல வைக்கிற அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பாக்ஸ் தற்போதைய காலகட்டத்தில் பூஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நானே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பாக்ஸ் கண்ணின்னு சொல்லலாம். ஏன்னா என் கூட பிளே ஸ்டேஷன் இருந்ததை விட எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் தான் அதிக வருஷம் இருந்தது. ஸோ எக்ஸ்பாக்ஸோட கேம்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட இன்ட்ராக்டிவ் மார்க்கெட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, நான் அதை வரவேற்க தான் செய்வேன். பட் இப்போது அவங்க பண்ணிட்டு வர இந்த விஷயத்தை பார்த்தா நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுதான் வரிசையாக ஒவ்வொரு பிக் கேம் ஸ்டுடியோஸையும் ஓன் பண்ணிட்டு வராங்க. எக்ஸ்பாக்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் சேர்ந்து ஆக்டிவிஷன் பிளிசார்டை ஓன் பண்ணியிருக்கிறது மோஸ்ட்லி எல்லா கேமருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நியூஸ் வந்து 1 வீக்கு மேலாக போகுது. என்னால் ஒரு சில நாட்கள் வீடியோ போட முடியாததுனால தான் இந்த விஷயத்தை சொல்லலை. இருந்தாலும் இப்போயே இந்த வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட இந்த விஷயத்தையும் தாண்டி வேறு சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் சொல்லி எனக்கு தாட்ஸ் வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். பட் அதை நீங்கள் பார்க்க முன்னாடி சேனலுக்கு நியூ கமர் வந்து ஒரு போன வருஷத்தோட ஹாட் டாபிக்காகவும் அது இருந்துச்சு. டூம், டிஸ்கான்ட், ஃபால் அவுட் மாதிரியான ஸ்ட்ராங் கல்ட் பேஸ் இருக்கிற கேம்ஸை ஓன் பண்ணுற கம்பெனி இது. இது 7.3 பில்லியன் டாலர்ஸ்க்கு ஓன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பாக்ஸ். இதுவரை அந்த கம்பெனி தரப்புலேருந்து எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவுமே அஃபிஷியலாக சொல்லப்படல. இந்த சமயத்தில் எக்ஸ்பாக்ஸ் இன்னொரு கேம் ஸ்டுடியோ வாங்கியிருக்காங்க, அதுதான் ஆக்டிவிஷன் பிளிசார்ட். சுமார் 68.7 பில்லியன் அளவுக்கு வாங்கியிருக்காங்க. 68.7 பில்லியனுக்கு இந்த ஒரு ஸ்டுடியோவை மட்டும் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்டிவிஷன் பிளிசார்டுக்கு கீழே இருக்கிற மூன் ஸ்டுடியோஸ், ரேவன் சாஃப்ட்வேர், ஸ்லெட்ஜ் ஹேமர் கேம்ஸ், டாய்ஸ் ஃபார் பாப் மாதிரியான 30க்கு மேலே இருக்கிற இன்டர்னல் கேம் டெவலப்மெண்ட் ஸ்டுடியோஸை வாங்கியிருக்காங்க. இதில் ஒரு சில ஸ்டுடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு சில கேம்ஸ் எல்லாமே ரொம்பவே பிரபலமாக இருந்துட்டு வருது. 68.7 பில்லியன் கொடுத்து மைக்ரோசாஃப்ட் இவங்களை பை பண்ணது ஒருத்தானதான் நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக இது எக்ஸ்பாக்ஸுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகுது. ரீசன் டைம்ல கேமிங்ல இன்வால்வ் ஆனவங்களுக்கும் எஃபிஎஸ் கேம்ல மட்டும் ஃபோகஸ் பண்றவங்களுக்கும் ஆக்டிவிஷனை பொறுத்தவரை கால் ஆஃப் டியூட்டி பிரான்சைஸ் கேம்ஸ் வச்சு தான் தெரியும். பட் ஓஜி கேமர்ஸ்க்கு தான் ஆக்டிவிஷனை பத்தி நல்லாவே தெரியும். மூவி பிரான்சைஸ் கேம்ஸ் மேக் பண்றதுல செமையான ஆளுங்கன்னு சொல்லலாம். 2004 ஸ்பைடர்மேன் 2, 2005 அல்டிமேட் ஸ்பைடர்மேன், 2007 ஸ்பைடர்மேன் 3, 2009 எக்ஸ்மேன் ஒரிஜின் வோல்வரின், 2009 புரோட்டோடைப், 2010 பிளர்ங்கிற நியூ கார் ரேசிங் கேம், அதுக்கப்புறமா ஸ்பைடர்மேன் ஷேட்டர் டிமென்ஷன் புரோட்டோடைப் 2, 2011 டெட்புல் கேம், அதை தொடர்ந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 & 2. நிறைய கேமர்ஸால விரும்பி பிளே பண்ணப்பட்ட இப்போவும் பிளே பண்ணிட்டு இருக்கிற முக்காவசி கேம்ஸை ஆக்டிவிஷன் தான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிளே ஸ்டேஷன் 2 தான் சோனியோட ரியல் விக்டரி. அண்ட் அந்த விக்டரிக்கு கூட ஆக்டிவிஷன் செம சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. சோனி ப்ரோ ஸ்கேட்டர் 1, 2, 3 மாதிரியான சூப்பர் கேம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க பிளே ஸ்டேஷன் 2க்காகவே. இதை தவிர அவங்களோட கால் ஆஃப் டியூட்டி பிரான்சைஸ் 15 வருஷம் தாண்டி இன்னைக்கு வர சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குது. ஓகே, நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்கன்னு தெரியுது. ரீசன்ட் டேஸ்ல சொதப்பிட்டு வந்தாலும் ஓரளவுக்கு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது மாதிரி தான் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் 68.7 பில்லியனுங்கிற இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான விஷயமானு கேட்டா அவங்களோட கரண்ட் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒர்த் இல்லைன்னு தான் தோணுது. 2020 ஆக்டிவிஷன் பிளிசார்டோட நெட் இன்கமே 2.2 பில்லியன் தான். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அவங்க எப்போ ஓட்டி 68.7 பில்லியன் ரிட்டர்ன் எடுக்கிறது. இருந்தாலும் இதை தவிர 23 பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு அசட்ஸ் ஆக்டிவிஷன் பிளிசார்ட் வச்சிருக்காங்க. 30 வருஷத்துக்கு மேல கம்பெனியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனாலயே அவங்கள்ட்ட இவ்வளவு அசட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒர்த் இல்லாத மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஆக்டிவிஷன் பிளே ஸ்டேஷனோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததோ அதே மாதிரி எக்ஸ்பாக்ஸோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிதான் அந்த கம்பெனியை இந்த அமௌண்ட்டுக்கு பை பண்ணிருக்கலாம். வெல், நான் பிளே ஸ்டேஷன் 2 ஆட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வர அவங்க கிட்ட ஒரு 2-3 ட்ரிக் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், WWE ரா ஃபிஃபா மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கேமுக்கு ஹையரா ப்ரையாரிட்டி கொடுக்கிறது. என்ன, ஆன்லைன்ல ஸ்போர்ட்ஸ் கேம்லாம் அந்த டைம்ல கிடையாது. ஸோ நிறைய பேர் சேர்ந்து பிளே பண்ண அதிகமாக பிரியப்படுவாங்கன்னு இந்த கேம்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், ட்ரூவா மூவி அண்ட் டெலிவிஷன் சீரீஸ்ல வர ஃப்ரான்ச்சைஸை வச்சு பெர்ஃபெக்டான சிங்கிள் பிளேயர் கேம்பெயின் கேம்ஸை மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு விஷயமே அவங்களை இன்னைய வரை காப்பாற்றிட்டு வருதுன்னு சொல்லலாம். பிக்சர் கேம் சீரீஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஆர்பிஜி ஜேனர்லேயே நிறைய கேம்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டு வருது. ஆனால் மக்கள் விரும்புறது என்னமோ சிங்கிள் பிளேயர் லீனியர் ஸ்டோரி கேம் தான். இந்த விஷயத்தினாலேயே பிளே ஸ்டேஷனோட எல்லா எக்ஸ்க்ளூசிவும் நல்லாவே ஹிட் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேக்கும் பிஜிக்குமே நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரியான கேம்ஸை கிரியேட் பண்ணிட்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட ஸ்பைடர்மேன் கேம் சீரீஸாக இருக்கட்டும், காட் ஆஃப் வார் கேம் சீரீஸாக இருக்கட்டும், தற்போதைய நிலைமையில ஃபேன்ஸ்லாம் ரொம்ப
போய் வரவேற்போட தான் அதை விளையாண்டுட்டு வராங்க. ஈவன் இந்த எக்ஸ்பாக்ஸோட ஆக்டிவிஷன் அக்யூரிங்கை பற்றி போட்ட மீம்ஸோட கமெண்ட் பாக்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் ஹேவ் காட் ஆஃப் வார், லாஸ்ட் ஆஃப் அஸ், ஸ்பைடர்மேன் எக்ஸ்க்ளூசிவ்னு கண்ணிங்கள்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஓஜி கேமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இந்த 68.7 பில்லியனில் மைக்ரோசாஃப்ட் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் ஒரு நல்ல ஒரு சிங்கிள் பிளேயர் எக்ஸ்க்ளூசிவாக பிளான் பண்ணணும்னு எனக்கு தாட்ஸ் இருக்குது. இது ஒரு 50-50 கணிப்பு தான். இந்த மாதிரி அவங்க ஒரு மூவ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 68.7 பில்லியனுக்கு ஒர்த்தான விஷயமாக தான் இது இருக்கும். ஏன்னா பிளே ஸ்டேஷன் இன்சோமனியா கேம்ஸ் கூட சேர்ந்து வோல்வரின் கேமை கிரியேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ PS5லையும் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ட்ராங்காக கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸ்பாக்ஸ் இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணலனா நிறைய கேமர் சொல்கிறது மாதிரி செல்ஃப் பிரைடுங்கிற மேட்டரை தான் மைக்ரோசாஃப்ட் கையில் எடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ரூமர்ஸும் இப்போதைக்கு இருக்குது. மைக்ரோசாஃப்ட் அவங்களோட டாமினேஷனாக கேமிங் இண்டஸ்ட்ரியிலையும் காட்ட நினைக்கிறாங்க. எங்களால் இதுவும் முடியும், இதுக்கு மேலேயும் முடியும்னு சொல்லாமல் சொல்கிறது மாதிரியான விஷயம்னு நிறைய கேமர்ஸ் அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி எக்ஸ்பாக்ஸ் தரப்பில் இருந்து ரெண்டு விஷயம்தான் ஸ்பென்சர் சொல்லியிருக்காரு. ஒன்று ஆக்டிவிஷன் பிளிசர்ட் கூட சேர்ந்து கம்யூனிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இன்னொரு விஷயம் ஆக்டிவிஷனையும் க்ளவுட் கேமிங்கில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இது ஒரு சமாளிஃபையான ஆன்சர் மாதிரி தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். மேபி இது ஒரு மோனோபோலி மூவாக கூட இருக்கலாம். அதாவது மற்ற கேமிங் ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிட்டு எக்ஸ்பாக்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்டை மட்டும் எல்லா இடத்துலையும் வச்சு டிமாண்டை க்ரியேட் பண்ணி கேம்ஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைக்ரோசாஃப்ட் நினச்சா யூபிசாஃப்ட் மாதிரியான பிரபலமான ஸ்டுடியோஸை கூட இப்போ பை பண்ண முடியும். அதனால தான் இந்த கருத்து பரவலாகவே பேசப்பட்டு வருது. எக்ஸாம்பிளுக்கு ஜியோவை கூட எடுத்துக்கலாம். கருமம் பிடிச்சவன் ஃப்ரீயாக டேட்டா கொடுக்கறது மாதிரி கொடுத்து இப்போ பேசிக் 1 GB டேட்டாவை கூட மந்த்லி 200 ரூபாய் கெட்டுறது மாதிரி வச்சிருக்கான். அதுக்குன்னு இவங்க கூட போய் எக்ஸ்பாக்ஸை கம்பேர் பண்ணலாமா ப்ரோன்னு நிறைய பேர் கேட்கலாம். யா, நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். உண்மையை சொல்லப்போனால் எக்ஸ்பாக்ஸ் ஜியோவிட ரொம்பவே மோசமானவங்க. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஃபில் ஸ்பென்சரை பிடிக்குன்னு. அதுக்கான காரணம் என்னென்னா எக்ஸ்பாக்ஸ் ஒன்னோட லான்ச்சில் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸை ஃபில் ஸ்பென்சர் தான் ஷார்ட் அவுட் பண்ணார். அண்ட் கேமர்ஸோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டிவாக இருந்தார். பட் அவருக்கு முன்னே சிஇஓவாக இருந்த டான் மேட்ரிக் இந்த மோனோபோலிங்கிற விஷயத்தை பண்ணார்னு சொல்லலாம். ஏன்னா PS3-ஐ விடவும் Xbox 360 நல்ல ஒரு கன்சோலாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு நிகர் நாங்கள் தான் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பை பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ஏற்றி விற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இன்டர்நெட் இருந்தால் கன்சோலை வாங்கு இல்லைன்னா போயிட்டே இருங்கிறது மாதிரியான விஷயங்களை வச்சாரு. ஸோ PS4-ஓட முதல் வெற்றிக்கு காரணமாக எக்ஸ்பாக்ஸ் 1-ஓட லான்ச் தான் இருந்துச்சு. லேட்டர் டேஸில் தான் ஸ்பென்சர் உள்ளே புகுந்து எல்லாத்தையுமே படிப்படியாக சேஞ்ச் பண்ணார். ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணார். இதை க்ரியேட் பண்ணவே அவருக்கு 4 வருஷத்துக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர் இருக்கிறதுனால கூட மோனோப்ளே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இதனால தான் இந்த வீடியோவோட டைட்டில் ஈவில் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்பாக்ஸ்னு வச்சேன். அண்ட் இதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயமும் இருக்குது. அதுதான் மெட்டவர்ஸ் அண்ட் நெஃப்ட் மாதிரியான விஷயம். எக்ஸ்பாக்ஸ் அவங்களோட 360 காலத்திலிருந்தே அவதார்ஸை மேக் பண்ணுறதுல நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட யூஏ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெட்டவர்ஸ் கான்செப்டை வச்சு ஏதாவது ஒரு பிளானும் மைக்ரோசாஃப்ட் பண்ணியிருக்கலாம். இதை பற்றி மெட்டவர்ஸ்னு ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எக்ஸ்பாக்ஸ் கன்னியாக இருந்தாலும் கூட ஒரு தப்பு பண்ணும்போது அதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிளே ஸ்டேஷனை ரொம்பவே பிடிக்கலாம், அதுக்குன்னு அதுக்கு ரொம்பவே ஜாலராக தட்டாதீங்க. அது பண்ணுற தப்பையும் நீங்கள் தட்டி கேளுங்க. அப்போ தான் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேம்ஸை மேக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கேமர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் சேனலில் பண்ணியிருக்கேன். அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.